Right, so it is a 4B, 4B, right. Stunting and wasting among the children are the major consequences of food insecurity. Discuss various schemes of Government of India to address these problems and their achievements. அப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, டிஸ்கஸ் வேரியஸ் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் யூ அட்ரஸ் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் தேர் அச்சீவ்மெண்ட். இப்போ நம்ம மெயினாக வந்து பேச போகிறதே வந்து என்னன்னா ஸ்கீம்ஸ் தான், பிடிஎஸ்ஏ சரிங்களா, சப்லா ஸ்கீமு இந்த மாதிரி. அப்போது நியூட்ரிஷன் லெவலில் வந்து மால் நியூட்ரிஷனை வந்து, ஏன்னா ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் அப்படின்றது இதுக்குள்ளே வருது, மால் நியூட்ரிஷன் அப்படின்றதுக்குள்ள வருது, ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் பெம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இந்தியாவில் இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி, ஐ மீன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு பட் அக்சசபிலிட்டி இல்லை அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு பிடிஎஸ் முதற்கொண்டு அதுக்கப்புறம் எம்ஜி நரேகா இந்த மாதிரி இன்க்ளூசிவ், இது ஒன்றும் இல்லை, இது இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ ஹைலி டைரக்ட் அண்ட் ஹைலி ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் இது, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் டாபிக் நல்லா படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு எம்ஜி நரேகா வந்து வர்றதுனால ஃபுட் செக்யூரிட்டி வந்து இன்ஷூர் ஆகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து இன்டர்வென்ஷன்ஸு, அதுக்கப்புறம் மற்ற சொசைட்டியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமியா வந்து டெஸ்ட்லாம் வந்து எடுக்கிறது, ஸோ ஃப்ரீ டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் உமன்னு சரிங்களா, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே நம்ம படிச்சு வச்சிருப்போம், அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம எழுதிட வேண்டியதான். தட் இஸ் ஹெல்த் ஓரியன்டா, இந்த மால் நியூட்ரிஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதிய வேண்டியதான், லேட்டஸ்ட்டாக அப் டு டேட், ஓகேவா? அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட் புரிய வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஹைலைட் பண்ணி எழுத வேண்டியது ஸ்கீம்ஸு, அதோட பிரச்சனை, அதோட அச்சீவ்மெண்ட். அச்சீவ்மெண்ட்னா இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை 20 இயர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதே போதும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நீத்தி ஆயோக்கு யோஜனா குருஷேத்ரால தான் வந்து நமக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு ஜென்ரலுக்கும் சரி அல்லது வந்து அந்த மாதிரி ஆப்ஷனல் இதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ஜேர்னல்ஸ், ஓகே ரைட். அடுத்தது எசென்சியல் கமாடிட்டிஸ் பில் 2020 எய்ம்ஸ் டு டீரெகுலேட் த ப்ரொடக்ஷன் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ், கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ஸ்பெஷல் கான்சிக்வன்சஸ். ஸோ ரீசெண்டாக இஷ்யூ ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஓகேவா? ஓகே, அடுத்தது செக்ஷன் பி, சக்சஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் மீனிங்ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள் அட் தி கிராஸ் ரூட் லெவல் எக்ஸாமின். ரொம்ப பழைய ஸ்டேட்மெண்ட் தான் அது, ஓகே. பஞ்சாயத்து ராஜோட சக்சஸ்ன்றது, ஐ மீன் டெமோக்ரஸி, பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் சக்சஸ்ன்றது அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம சபா கூட்டம் அதை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானம் அப்படின்றதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, இப்போ இந்தியா மாதிரியான ஒரு ஒரு வாஸ்ட் ஒரு கண்ட்ரி, வாஸ்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா இருக்கக்கூடிய கண்ட்ரி, அதில் வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்லாம் இருக்கும் பொழுது அந்தந்த மக்கள் அது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி சாம்ராஜ்யமாக நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜா கிட்ட போட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போ அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் சரிங்களா, நீடு அப்படின்றத அவங்களுக்குள்ள தீர்மானம் போட்டு நிறைவேற்றிக்கணும், சிம்பிளா சொல்ல போனா. அப்ப மக்கள் வந்துட்டு தன்னை, அதாவது ஒரு ஒரு செல்ஃப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஊர் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே டெவலப் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைகள் அந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு ஜாகிரபி இதுக்கு தகுந்த மாதிரி தேவைகளுக்கு அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வரவழைச்சு அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க, அப்படிதானே மீனிங்கு? ஸோ அப்போ மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும், ஃபீட்பேக்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கிராம சபா கூட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னென்ன, அங்கே ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து நிறைய கிராம சபா கூட்டம் வந்து நடக்காமலே இருக்கு, ஓகேவா? நிறைய சும்மா அந்த மேண்டேட்டரி டேட்ல மட்டும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் இல்லாமல் மக்களும், அந்த எல்லா பொதுமக்களும், கிராம சபையில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து பண்ணணும், அந்த கூட்டத்தை நடத்தணும். அப்போதான் வந்து ஒரு ஒரு தீர்மானங்களாக நிறைவேற்ற முடியும். ஸோ அப்போ அந்த ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோசியல் ஆடிட்டிங் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அது வந்து சோசியல் ஆடிட்டிங் வந்து கரப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கும், தடுக்கும், குறைக்கும், சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா தான் கிராஸ் ரூட் டெமோக்ரஸின்றது இதா இருக்கும் சரிங்களா. அப்போ ஓட்டு போடுற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்குமான விஷயங்கள் அப்படியே கோர்வையா நம்ம எழுதிடுறது தான், ஓகே ரைட். அடுத்து எலிசிடேட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் நீம் கோட்டட் ஏரியா ஸ்கீம் ஃபார் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு எதுக்கு இப்போ ஒரு வேப்பம் இதை வந்து நீம் கோட்டட் ஏரியாவை பண்ணியிருக்கிறாங்க? யூரியா அப்படின்றது இப்போ சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து பயன்படுத்துவாங்க,
அத வந்து கெமிக்கல் process சில ஓரோட கெமிக்கல் processக்காக இந்த நிம் ஐ மீன் யூரியாவை பயன்படுத்துவாங்க. இதனால வந்து அரசாங்கத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா, இந்த யூரியாவை வந்து நம்ம மார்க்கெட்ல நம்ம கொடுக்குறோம், ஓபன் மார்க்கெட்ல கொடுக்கும்போது அவங்க விவசாயிகளுக்கு போக வேண்டிய யூரியா வந்துட்டு பாத்தீங்கன்னா கள்ள மார்க்கெட்ல நிறைய வாங்கி இதுல போயிடுச்சு, சரிங்களா? ரைட். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்காரங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, வேப்பம் என்ன இருக்கு இல்லையா, சோ இதை வந்து நீம் வந்து பாத்தீங்கன்னா அதுல தடை விட்டுறது, யூரியால தடை விட்டுறது. சோ அப்ப அதனால வந்து இண்டஸ்ட்ரிக்காரங்க வந்து அதை பயன்படுத்த முடியாது அவ்வளவுதான், சரிங்களா? நீங்க அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க தண்ணியை வச்சு ஊத்துறீங்க, கரைஞ்சி கரைஞ்சி போயிடும், அது வேஸ்டா போயிடும், அவ்வளவுதான் லாஜிக். சோ அப்போ இது வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. சோ இதனால இன்னொரு விஷயம் வந்து என்னாச்சுன்னா, இப்ப டெக்கான் பிளாட்டுல இந்த வேப்ப மரங்கள் எல்லாம் அதிகம், நீம் ட்ரீ எல்லாம் வந்து அதிகம். இப்போ இந்த நீம் ட்ரீக்கு வந்து நீம் ட்ரீ எல்லாம் கிராமத்து பக்கம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த நீமை வந்து கலைப்பு ஐ மீன் இந்த வேப்பங்கொட்டை எல்லாம் வந்து பொறுக்கி அதை வந்து விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து யாரா இருப்பாங்க, கிராமத்து மக்களா இருக்கிறாங்க இல்லையா. சோ அப்போ இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா வந்து கிடைக்குது. வேப்பங்கொட்டைக்கெல்லாம் வந்து பிரைஸ் வந்து அதிகமாயிடுச்சு, சிம்பிளா சொல்ல போனா முன்னாடி இருந்ததை விட வேப்பங்கொட்டையோட அளவு ஐ மீன் பிரைஸ் வந்து அதிகமாயிடுச்சு. இது வந்து ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தோம்னா, இந்த யூரியா அப்படின்றது நைட்ரஜன் இருக்கிற ஒரு காம்போனன்ட். நைட்ரஜன் அப்படின்றது புரோட்டீன் செய்யக்கூடிய ஒரு காம்போனன்ட், சரிங்களா? நைட்ரஜன் இருந்தாதான் புரோட்டீன் ரெடி ஆகும். புரோட்டீன் ரெடி ஆச்சுனாதான் அது வந்து பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் பிளான்ட் வந்து நல்லா வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஒரு சத்து தான் வந்து இந்த யூரியா, ஓகேவா? அப்போ பயிர்கள் வந்து வளர்ற அந்த சின்ன பருவத்துல வந்து யூரியா அப்படின்றது டைமுக்கு தேவைப்படும், சரிங்களா? அப்ப கள்ள மார்க்கெட்ல இருக்கும்போது மக்களால வாங்க முடியாது, விவசாயிகளால ரேட் வந்து அதிகமா இருக்கும். பட் இப்போ ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி சொல்லும் பொழுது இண்டஸ்ட்ரிலாம் அதை இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லி தனியா அது இருக்கு, அவங்க தனியா யூரியா போடுவோம், பட் இதுல இருந்து எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அவைலபிலிட்டி ஆஃப் யூரியா அப்படின்றது அதிகமா இருக்கு, பிரைஸ் பிளக்சுவேஷன் வந்து மாறி இருக்கு. பிரைஸ் வந்து பிளக்சுவேட் ஆகாம ஒரே லெவல்ல இருக்கிறது விவசாயிகளோட எக்கனாமிக் பர்டன் வந்து குறைச்சிருக்கு, சரியா? இதெல்லாம் தான் இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது, இப்போ யூரியாவோட இன்புட் வந்து நீங்க யூரியாவுக்கான ரேட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது, பட் யூரியா ரேட் எல்லாம் அதிகமா வாங்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடி, அதாவது இந்த நீம் போட்டோட ஏரியாவுக்கு யூரியாவுக்கு முன்னாடி வந்து வாங்கி போடுறாங்க அப்படின்னா அது வந்து இன்புட் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும், சரிங்களா? ஆனா அவுட்புட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், விவசாயிகளுக்கு நஷ்டம் வந்து வரும். ஆனா இப்ப அப்படி வந்து கிடையாது, ஒரு ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட் அப்படின்றது யூரியா அவைலபிலிட்டி அண்ட் பிரைஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகிறதுனாலையும் பெனிஃபிட் டு தி ஃபார்மர்ஸ், ஓகேவா? இந்த இந்த ஒரு ஓவரால் வியூ வச்சுட்டு நம்ம எழுத வேண்டியதான். அடுத்த, கேனல் இரிகேஷன் ஹேஸ் லெட் டு மோனோ கிராப்பிங் இன் இந்தியா, எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். கேனல் இரிகேஷன் ஹேஸ் லெட் டு மோனோ கிராப்பிங், ஒரே கிராப்பிங் வந்து பண்றது அது மாதிரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ என்ன எப்படி நம்ம எடுத்துக்கலாம், கேனல் இரிகேஷன் வந்து என்னவா இருக்க முடியும்? அப்போ இந்தியாவில் கேனல் இரிகேஷன் அப்படின்றது எங்க அதிகமா இருக்கு, நார்த்து வந்து அதிகமா இருக்கு, சரிங்களா? சவுத்துல வந்து டேங்க் இரிகேஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ மோனோ கிராப்பிங்னா எதை சொல்றாங்க, மோனோ கிராப்பிங்னா இப்போ வந்து கோதுமையையும் பிளஸ் வந்துட்டு நம்ம நெல்லையும் சொல்றாங்க அவ்வளவுதான், சரிங்களா? ஏன்னா கேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு சீரா வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மான்சூன் மாதிரி வந்து ஃபிளக்சுவேட் ஆகுது, வருது, கொஞ்ச நாள் மழை இருக்கு, கொஞ்ச நாள் மழை இல்லைன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. அதாவது தண்ணி மாறுது, தண்ணியோட அவைலபிலிட்டி வந்து மாறுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா இது இந்த மாதிரி கேனல்ல எப்பயுமே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்திரா காந்தி கேனல்ல கான்ஸ்டன்டா தண்ணி வருது, அதே மாதிரி கங்கா அண்ட் அசோசியேட்டட் கேனல்ல தண்ணி எப்பயுமே வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளா தண்ணி கிடைக்கும் பொழுது, இப்போ நார்த்ல எல்லாம் சீசன் அந்த அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருந்துச்சுன்னா ஒரு மூணு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து காரிஃப், ராபி, இது எல்லாத்துலயும் வந்து ஓரளவுக்கு இந்த இதை சப்போர்ட் பண்ற மாதிரியான டெம்பரேச்சர் இந்த மூணுலயுமே இருக்கும், நெல்ல சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மாறிடுறாங்க. ஸோ அதுல வந்து எந்த ஒரு ஏன்னா கான்ஸ்டன்டா இருக்குன்ற பட்சத்துல ஒரே மாதிரியான ஒரு கிராப்பிங் வந்து சாகுபடி பண்ற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? இந்த ஓவரால் தான். ஸோ சூட்டபிள் எக்ஸாம்பிள்னா நார்த்தில் வந்து நீங்கள் டேட்டா எடுத்துக்கலாம், நார்த் இந்தியாவில் யூபி, பீகார் இந்த லைனு, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி லைனை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அஸ்ஸாம், பிரம்மபுத்திரா கேனல்ஸ், அதையும் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஏன்னா அங்கே தான் வந்து அதிகமாக இருக்குது கேனல், ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இருக்கு அப்படின்னாலுமே தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா தண்ணி வந்து எப்பயுமே கிடைக்கிற பகுதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ பெரினியல் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்றது அந்த பகுதிகளில் இந்த மோனோகிராஃபிங் நம்மளால பார்க்க முடியும், இதையும் நம்ம வந்து குறிப்பிடலாம், ஓகேவா? ரைட். அடுத்தது, இந்த பேட்டர்ன் ஆஃப் க்ரோயிங் ஈகாலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் இஸ் அன்இவன் நேச்சர் அன்லேஸ் வித் ரெஃபரன்ஸ் டு லேண்ட் ரிசோர்சஸ் இன் இந்தியா, சரிங்களா? அதாவது ஈகாலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா என்னது, முதல்ல கார்பன் ஃபுட் பிரிண்ட், ஈகாலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈகாலஜி, கிரீனு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யூபிஎஸ்சிக்கு ரொம்ப கேட்சி வேர்டு.
Okay, so ecological footprint in an is uneven in nature. ஒரு நிமிஷம் இந்த முதல்ல ஈகாலஜிக்கல் ஃபுட்பிரிண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு இயற்கையை பயன்படுத்துகிறோம் சரிங்களா. அப்படி பயன்படுத்தும் பொழுது எவ்வளோ இயற்கையா விஷயங்களை நம்ம ஐ மீன் நேச்சுரை யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்போ நம்ம தண்ணி பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மைனிங் பண்ணி ஓர் பயன்படுத்துகிறோம். இப்போ தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம், நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து வேஸ்ட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுதுன்னா நம்மளோட ஃபுட் பிரிண்ட் அதிகம்னு அர்த்தம் சரிங்களா. ஈக்கோலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அதிகம்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம எந்த அளவுக்கு கம்மியா பயன்படுத்துறோமோ, ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்துறோமோ, அப்போ நம்மளோட ஃபுட் பிரிண்ட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் சரிங்களா. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம நடந்து போகும்போது நம்மளோட காலடி தடம் வந்து பதியுது இல்லையா சரிங்களா. அது ஒரு பெரிய காலடி தடம். நம்ம வந்து அந்த நிலத்தை பயன்படுத்தி இருக்கிறோம், நிலத்தை பயன்படுத்தி நடந்து போறோம் இல்லையா. அப்ப நிலத்தை பயன்படுத்தி இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா. சோ நம்ம வைக்கிற காலடி தடம் வந்து பெருசா இருக்குதா சின்னதா இருக்குதா, அதானே ஃபுட் பிரிண்ட். அதே மாதிரிதான் அந்த இயற்கையை பயன்படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்றோம், அதிகமான வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்றோம்னா நம்ம அதிகமான இம்பாக்ட் அந்த இயற்கையில நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இயற்கையை விட்டுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதுதான் இந்த ஈக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். ஓகே, இது மீனிங். இதுல ஃபுட் பிரிண்ட் இஸ் அன்ஈவன் இன் நேச்சர். இயற்கையை பொறுத்த வரைக்கும் இது அன்ஈவனா இருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா நம்ம ரிசோர்ஸை வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் நம்ம யூஸ் யூட்டிலைஸ் பண்றதா இருக்கணும். சில இடங்கள்ல வாட்டர் வந்து ரொம்ப அபியூண்டா இருக்கு, சில இடங்கள்ல கம்மியா இருக்கு. ஓகே, இந்த க்ரோயிங் ஈக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம மக்கள் வந்துட்டு இந்த ரீசைக்கிள் இல்லாமல் அந்த யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறது. இது வந்து ஓவரால் ஒரு வியூ நான் கொடுக்குறேன். யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல் அதிகமாகப்படுத்துறது, வேஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதிகமா இருக்கிறது சரிங்களா. அதுக்கப்புறம் அதாவது இம்ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இதெல்லாம் தான் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ரைட், இது வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அனலைஸ் வித் ஐ மீன் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் வந்து இந்த ஈக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்டை வந்து விடுறது, தட் இஸ் வேஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றத வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வெவ்வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சரிங்களா. அது என்ன கணக்கு, தட் இஸ் அர்பனைசேஷன், அர்பனைசர் ஏரியால வேஸ்ட் ஜென்ரேஷன் அதிகமா இருக்கு, கிராமத்து பகுதியில ரீசைக்கிளிங் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா. இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அது. அனலைஸ் வித் ரெஃபரன்ஸ் டு லேண்ட் ரிசோர்சஸ் இந்தியா. ஸோ அப்போ லேண்ட் ரிசோர்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு சரிங்களா, லைக் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து மைனிங்கு, மெயினாக வந்து மைனிங்கு, அதுக்கப்புறம் அதாவது லேண்ட் ரிசோர்ஸ்னா லேண்ட் மேலே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ். அப்போ லேண்ட் மேலே என்னென்ன இருக்கு, வாட்டரு, அதாவது ஏரி குளம் குட்டை அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் மைனிங்கு, இதெல்லாமே லேண்ட் ரிசோர்ஸஸ். அப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், வேஸ்ட்டை கம்மி பண்ணி வேஸ்ட் வந்து கம்மியாகிற மாதிரி நம்ம ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான். அனலைஸ் த ரெஃபரன்ஸ் வித் லேண்ட் ரிசோர்ஸ்னா இதான், இந்த இதில் வந்து நம்ம எழுதி விடணும். இந்தியாவில் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் பற்றி நம்ம சொல்லணும், மைனிங் பற்றி நம்ம சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாடிஸ் பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா போதும் அவ்வளோதான். அடுத்து, ஐடென்டிஃபை த சேலஞ்சஸ் பேஸ்டு பை ஜெனரேட்டிவ் அண்ட் பேராசைட்டிக் டவுன்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் பாசிபிள் ரெமடிஸ். அதாவது ஐடென்டிஃபை த சேலஞ்சஸ் பேஸ்டு பை ஜெனரேட்டிவ் அண்ட் பேராசைட்டிக், அப்போ இந்த ரெண்டு இது கொடுத்துருக்குறாங்க, அண்ட் தேர் பாசிபிள் ரெமடிஸ். அப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க என்ன சவால்கள் இருக்கு, அதாவது ஜெனரேட்டிவ் அண்ட் பேராசைட்டிக் டவுன்ஸ். இப்போ இந்த வார்த்தையை நம்ம பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டிவ் அண்ட் பேராசைட்டிவ். ஜெனரேட்டிவ்னா ஏதோ ஒரு வகையில உருவாகுது, ஓகே சிம்பிள். அடுத்தது பேராசைட்னா என்னது, அது வந்து சுயமா வந்து இருக்காது, ஏதாவது ஒரு சார்ந்து வாழ்றதுதான் பேராசைட், ஒட்டுண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இது சிட்டிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சில சிட்டிஸ் வந்து இன்கம் ஜென்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும், அது இன்கம் ஜென்ரேட் பண்ணும். அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்கும், சும்மா பேருக்கு மட்டும் சிட்டி இருக்கும், அந்த இடத்துல வந்து மக்கள் அதிகமான அளவில் எக்கனாமிக் ஜென்ரேஷன்லாம் இருக்காது, ஒரு மெயின் சிட்டியை வந்து சார்ந்து இருக்கும் சரிங்களா. ரைட், அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்றது ஒரு ஜென்ரேட்டிவ் டவுன், சென்னைன்றது ஒரு ஜென்ரேட்டிவ் டவுன், ஓகேவா. சேட்டலைட் டவுன் அப்படின்றது வேற, நீங்கள் அதை குழப்பிக்க வேண்டாம். சேட்டலைட் சிட்டி அல்லது சேட்டலைட் டவுன் அப்படின்றது ஒரு பெரிய சிட்டி பக்கத்தில் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அமைக்கிறதுக்கு பேர் சேட்டலைட் டவுன், துணை நகரம்னு சொல்றது, அது இல்லை. ஜென்ரேட்டிவ் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அங்கே அதிகமாக இருக்கணும் சரிங்களா, கன்சியூமபிளாக இருக்கக்கூடாது, அதை வந்து நிறைய இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ திருப்பதி அப்படின்றது ஒரு பேசிவ் சிட்டி, அங்கே வந்து பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது கிடையாது, எல்லாம் கோயிலுக்கு போகிறது அது மாதிரி தான் இருக்குது ஒழிஞ்சு அங்கே உற்பத்தி துறை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சூரத் அப்படின்றது ஒரு ஜென்ரேட்டிவ் சிட்டி சரிங்களா, இப்போ ஹைதராபாத்ன்றது ஒரு ஜென்ரேட்டிவ் சிட்டி, இப்போ சென்னைன்றது ஒரு ஜென்ரேட்டிவ் சிட்டி, ஓகே. இப்போ பாரசைட் சிட்டின்னு பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் பேசிவாக எத்தனை டவுன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அது ஒரு பேசிவான ஒரு டவுன், தட் இஸ் அது வந்து ஒரு பாரசைட்டிக் டவுன், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது 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 மாதிரி நம்ம வந்து ஒரு இன்ஃபுரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாரசைட்டிக் டவுன்ன்றது இன்னொரு டவுன், இதை வந்து ஐ மீன் அந்த ஜென்ரேட்டிவ் டவுனை நம்பி இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்தியாவில் எத்தனை எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஓகேவா. இது வந்து ஜஸ்ட் அர்பன்
ப்ராலிஃபரேஷன் அப்படின்றதுல நம்ம கொண்டு போனா தான் இதுக்கான ஆன்சர் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் ஜெனரேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அந்த பாசிபிள் ரெமடிஸ்னா இப்போ ஒன்றும் இல்லை அதாவது இந்த எஃப்டிஐ எல்லாம் கொண்டு வர்றாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் கொண்டு வராங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஜியாகிரபிகலாக வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் ஒரே ஒரு சிட்டியை மட்டும் நம்ம நம்பி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது ஓகேவா இதெல்லாம் தான் பாசிபிள் ரெமடிஸ் ஓகேவா ரைட் அடுத்தது டிஜிட்டல் டிவைட் டிஜிட்டல் டிவைட் இந்தியா நீட்ஸ் எ குயிக் ரெட்ரெசல் டு ரெடியூஸ் ரீஜனல் டிஸ்பாரிட்டி இன் டெவலப்மெண்ட் எலாபரேட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அதனால டிஜிட்டல் டிவைட் இன் இந்தியா அதாவது ஒன்றும் இல்லை ஐடி செக்டர் இன்டர்நெட் எங்கெல்லாம் இருக்குது இன்டர்நெட் எங்கெல்லாம் இல்லை சரிங்களா அப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணோம்னா இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டியை கம்மி பண்ணிடலாம் சரிங்களா அதாவது மண்டல ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லுவாங்க அதை நம்மளால கம்மி பண்ணிட முடியும் சரிங்களா எலாபரேட் சூட்டபிள் எக்ஸாம்பிள்னா அதான் எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க ப்ராக்டிக்கலா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதாவது எப்படின்னா டிஜிட்டல் டிவைட் அப்படின்றது இப்போ கிராமத்து பக்கம் அதிகமாக இன்டர்நெட் வந்து போகலை சிட்டி பக்கம் இருக்கு ரெண்டாவது கிராமத்து பக்கம் இருந்தாலும் ஸ்பீடு கிடைக்கல ஆன் பார் வித் தி சிட்டி ஓகேவா அப்போ இந்த மாதிரி குவான்டிட்டி பிளஸ் குவாலிட்டி இந்த ரெண்டுத்துலையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஏதாவது இன்டர்நெட்டை சொல்ற வரைக்கும் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணும் காமன் சர்வீஸ் சென்டர் சரிங்களா கியோஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள் அமைக்க முடியும் எலக்ட்ரிசிட்டியே போகாத வில்லேஜஸ்லாம் இருக்குது ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி போனால் தான் நம்ம டிஜிட்டல் விஷயத்துக்கு வந்து கொண்டு வர முடியும் ஓகே ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெர்சன்டேஜ் வந்து நம்ம பாப்புலேஷன்ல நம்ம கம்யூனிகேஷன் அதிகப்படுத்தணும்னா டெலிஃபோன் வசதி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில மொத்த மக்கள் தொகையில ஒரு பெர்சன்டேஜ் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இது கொடுத்தோம்னு வச்சுங்க ஐ மீன் டெலிஃபோனுக்கான கனெக்டிவிட்டி கொடுத்தோம்னா ஜிடிபி வந்து பார்த்தோம்னா ஒரு 6% வந்து அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே சரிங்களா எவ்வளவு முன்னாடி இருந்த விட ஒரு 6% வந்து அந்த குரோத் ரேட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டேட்டா கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து அந்த தொலை தொடர்பு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சரிங்களா அதனால இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம யோஜனாலதான் பார்க்கணும் எனக்கு ரீசெண்டா அப்படி ஒன்றும் வரல அதாவது டேட்டாவை நான் எடுக்கல லைக் எப்படின்னா அந்த சிட்டி எங்கெங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு எழுதியிருப்பாங்க யோஜனா குருஷேத்ராவில் ஓகே அதை நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த எக்ஸாம்பிள் அதாவது அந்த எக்ஸாம்பிள் வந்து என்னவா இருக்கணும்னா இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைட வந்து லெவலப் பண்ணி அதனால அந்த டிஜிட்டல் டெவலப் பண்ணதுனால இந்த சிட்டி வந்து நல்ல ஒரு குரோத் இதை வந்து காட்டியிருக்கு அப்படின்ற மாதிரியான டேட்டா இருந்ததுன்னா போதும் வாட் எவர் இட் இஸ் ஃப்ரம் யோஜனா குருஷேத்ரா எதா இருந்தாலும் சரி பட் நான் அந்த மாதிரி ஒரு படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை ஆர்டிகல் ஓகேவா அதுக்காக நான் சொல்ல வரேன் ஓகே அடுத்து அவலாஞ்சி இஸ் எ மேஜர் ஹசார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் வாட் ஆர் த காசஸ் அண்ட் மிட்டிகேஷன் இது சாதாரணமா சொல்லலாம் அவலாஞ்சி வந்து ஏன்பா நடக்குதுப்பா அப்படின்னா காசஸ் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் மிட்டிகேஷன் கேட்குறாங்களா அப்போ காசஸ் நமக்கே தெரியும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா இது வந்து ஹிமாலயான்றது ஒரு இப்போ ரீசெண்டாக எவால்வ் ஆனது ஜியாகிரபிக்கலாக வந்து இப்போ லேட்டு பிளிஸ்டோசின் பீரியடில் வந்து ஆரம்பித்தது ஓகேவா லேட் கிரிட்டிசிஸ் பீரியட் சாரி கிரிட்டிசிஸ் பீரியடில் வந்து ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஐ மீன் ஜியாகிரபிக்கல் அந்த எரா அந்த இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஜியோசின்க்ளைனில் வந்து இருக்குது அல்லது இதில் சொல்லலாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபோல்டு மவுண்டைன் யங் ஃபோல்டு மவுண்டைனு சரிங்களா அதனால இன்னும் கன்சாலிடேட்டடாக கிடையாது அதுக்கப்புறம் இது வந்து ட்ரோ ஹைட் வந்து அதிகமாக இருக்கனால அந்த ஸ்னோ ஃபார்மேஷன்றது இருக்குது லாட்டிடியூடும் வந்து பார்த்தோம்னா நார்த்தோட இருக்குது ஐ மீன் ட்ரோ டெம்பரேட் ரீஜியனில் அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அந்த பனியோட தன்மை அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து கேட்டல் ஆக்டிவிட்டீஸு ப்ளஸ் வந்துட்டு ஹியூமனோட இன்டர்வென்ஷன் ஆந்த்ரோபோஜெனிக் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்குது இந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் டூரிசம் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் டேம் கன்ஸ்ட்ரக்ஷனு இதனால இந்த அதுக்கப்புறம் ஜும்மிங் கல்டிவேஷன் இந்த மாதிரியான பீப்புளோட கல்ச்சர்னாலையும் சரிங்களா மூவ்மெண்ட் பீப்புள் மூவ்மெண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் மூவ்மெண்ட்லாம் அதிகமாக இருக்கனால இந்த அவலாஞ்சி வந்து இருக்கு அப்படின்றத சொல்லணும் பாசிபிள் மிட்டிகேஷன் மெஷர் அப்படின்னா சாரி பாசிபிள் மிட்டிகேஷன் மெஷர் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷனு ப்ராப்பர் மானிட்டரிங்கு சரிங்களா அதுக்கப்புறம் அந்த ரெகுலேட்டட் ஆந்த்ரோபோஜெனிக் அண்ட் கேட்டல் ஆக்டிவிட்டீஸ் சரிங்களா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் மக்களோட கலாச்சாரம் வந்து இந்த டிரான்ஸ்ஹியூமர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் சரியா அதுக்கப்புறம் அந்த பார்டர் வந்து இருக்கிறதுனால நிறைய நம்ம ட்ரூப்ஸ்லாம் நம்ம அங்கே ஏற்றிட்டு போயிட்டு இருப்போம் சரிங்களா அதனாலையும் வந்து அந்த வைப்ரேஷன் ஜியோ இன்ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் இன் இந்தியா எக்ஸாமின் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டெக்ஸ் ஆஃப் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் தியரி டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் தியரி ஒன்றும் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து டெத் ரேட்டு பர்த் ரேட் அதிகமாக இருக்கும் செகண்ட் ஃபேஸில் வந்து பர்த் ரேட் அதிகமாக இருக்கும் டெத் ரேட் கம்மியாயிடும் தேர்ட் ஃபேஸில்
ரெண்டுமே கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி பாத்துருக்கோம். இதான் டெமோகிராபிக் டிரான்சிஷன். இது வந்து இந்தியா ஃபுல்லா யூனிஃபார்மா கிடையாது. எக்ஸாம் இன் த ஸ்டேட்மெண்ட் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டிரான்சிஷன் தியரி. ஏன் வந்து இந்தியாவில் யூனிஃபார்மா இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு அதோட கலாச்சாரம் வந்து வேற. இந்தியாவில் அந்த கலாச்சார விஷயங்கள் ஜியோகிராபிகல் விஷயம். இப்போ யூபியில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, பர்த் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இன்ஃபர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா பாப்புலேஷன் டேட்டால டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அதை பார்க்கணும், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து பார்க்குறோம் சரியா. ஸோ இதில் இதுக்கப்புறம் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அதை நம்ம பார்க்குறோம் சரியா. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போ வந்து இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு இந்த மாதிரி ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வச்சு இந்த ஆன்சர் வந்து நம்ம பண்ணணும் இந்த இந்த கொஸ்டினுக்கு. ஏன் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு, நீங்கள் பாட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் நேச்சரு அதான் நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் ஐ மீன் நேஷனல் ஆவரேஜை விட சில இடங்கள் அதிகமாக குழந்தை பிறக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்த பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் ஏன் ஜாஸ்தியாக இருக்குது, ஓகே அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு வந்து டெக்னாலஜிக்கலாகவும் சரி மெடிக்கல் ஹெல்த் கேர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கிறதுனாலையும் அவேர்னஸ் பீப்புள் மத்தியில் அவேர்னஸ் லிட்ரஸி இதெல்லாம் அதிகமாக இருக்கனாலையும் ஜியாகிரபிக்கலாக பிளைன் ஏரியாவாக இருக்கிறனாலையும் அக்சசபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் இருக்கிறதுனாலையும் இந்த டெத் ரேட்டுன்றது கம்மியாயிடுச்சு, பர்த் ரேட்டுன்றது அதிகமாயிடுச்சு. இது காரணம் நேஷனல் ஹெல்த் மிஷன், ஓகே ஸோ கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரு, அதுக்கப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர் இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதே நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கலாம், பீகாரோ அல்லது வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அங்கே வந்து மக்கள் தொகை அதிகம், விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, யங் மேரேஜ் ஐ மீன் சில்ட்ரன் சைல்டுஹுட் மேரேஜ் சரியா. ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லிட்ரஸி இந்த மாதிரி காரணங்களில் தான் நமக்கு வித்தியாசத்தை கொடுக்குது. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரி பர்த் ரேட் வந்து மாறுறது ஐ மீன் இந்த பர்த் டெத் ரேட்டுன்றது மாறுறதுக்கான காரணங்கள்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எடுக்குன்னு சும்மா ரெண்டு மூணு லைன்ல வந்து சொல்லிட்டோம்னா போதும், அவேர்னஸ் ப்ரோக்ராம் சரி பண்ணாங்கன்னா போதும் ஓகேவா அப்படின்ற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் இதுல வந்து முக்கிய பங்கு. ஓகே இதெல்லாமே நம்ம படிச்சது தான், நான் அடிக்கடி சொல்றதுனா படிச்சது தான், அதை நம்ம எப்படி கொண்டு போறோன்றதான் விஷயம் அந்த இடத்துல. அடுத்தது அனலைஸ் த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஃபோர் காம்போசிஷன். அனலைஸ் த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் காம்போசிஷன் ரூரல் அர்பன் டிவைட் இன் இந்தியா. அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் காம்போசிஷன் வந்து எப்படி இருக்கு இந்தியாவில், ஒர்க் ஃபோர்ஸ்னா யாரு வேலை பார்க்குறவங்க சரிங்களா. அப்போ வேலை பார்க்குறவங்க நம்ம எப்படி பிரிக்கலாம், ஜெண்டர் வைஸாக பிரிக்கலாம், மேல் ஃபீமேலாக பிரிக்கலாம், அதுக்கப்புறம் ரிலீஜியன் வைஸாக எப்படி வேலைகள் நடக்குது அப்படின்றத ஐ மீன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, ட்ரேடில் வந்துருக்கனால அவங்க வீட்லேயே இருப்பாங்க முஸ்லீம் பெண்கள். ஸோ அப்போ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ இந்தியாவில் ரூரல் ஏரியாவில் வந்து பொண்ணுங்க வந்து அதிகமாக இருப்பாங்க, டவுன் பக்கம் வந்து பசங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீங்கள் போயிட்டு வேலை பார்த்து காசு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த மாதிரியான நம்மளோட கலாச்சார ரீதியாக இந்த ஒர்க் ஃபோர்ஸ் காம்போசிஷன் வந்து ரூரலுக்கும் அர்பனுக்கும் எப்படி இருக்குது, அது வந்து எப்படி இந்த ரூரலில் இப்போ டிவைட் பண்ண, ரூரலில் வந்துட்டு ஏஜ் பாப்புலேஷனு சரிங்களா. அதாவது ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்னா இப்போ 15 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஒர்க் ஃபோர்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஏஜ் பாப்புலேஷன்லாம் ரூரலில் இருப்பாங்க, அதே மாதிரி விமன் அப்படின்றவங்க ரூரலில் இருப்பாங்க, கொஞ்சம் யங் மேல் பாப்புலேஷன் அண்டு அதுக்கப்புறம் யங் பாப்புலேஷன் மேல் பாப்புலேஷன் வந்து டவுனில் வந்து இருப்பாங்க சரிங்களா. இது வந்து அந்த ஒரு டிவிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் செக்டர் வைஸாக பிரிச்சிங்கன்னா சர்வீஸ் செக்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருப்பாங்க ஒர்க் ஃபோர்ஸ் மென் அண்ட் உமன், ப்ரைமரி செக்டரில் வந்துட்டு உமன் வந்து அதிகமாக இருப்பாங்க, ட்ரேட் அப்படின்றதுல மென் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிவிஷனை நம்ம பிரித்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அதுக்கு ஓகேவா. ரைட், அடுத்த டிஸ்கிரைப் த எக்கனாமிக் அண்ட் மேரிடைம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சவுத் சைனாசி. டிஸ்கிரைப் த எக்கனாமிக் அண்ட் மேரிடைம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கா, மூணு கேட்டிருக்காங்களா, சவுத் சைனாசி அப்போ அதில் எக்கனாமிக்கு மேரிடைம் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்கிறோம்னா இப்போ சவுத் சைனாசி வழியாக தான் வந்துட்டு நம்மளோட இதெல்லாம் கொண்டு போகிறோம் சரிங்களா. நார்த் ஈஸ்ட் அதாவது இப்போது ரஷ்யாவோட ஈஸ்ட் பார்ட்டு, கொரியா கூட நடக்கிற ட்ரேடு, ஜப்பான் கூட நடக்கிற ட்ரேடு இதெல்லாமே இந்த சவுத் சைனாசி வழியாக தான் நம்ம கப்பல்லாம் போய் ஆகணும். இந்தியா வித் ரெஸ்பெக்ட் நம்ம இந்தியாவை கூட சொல்லலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த ஈஸ்ட் ஏஷியா பகுதியில் இருக்கிற ட்ரேடு, இந்தோனேஷியா அந்த பகுதியில் நடக்கிற ட்ரேட் எல்லாமே இது சம்மந்தப்பட்டிருக்குது. இது வந்து ஹை பாப்புலேட்டட் ஏரியா இந்த இந்த ஏரியா, அதாவது இதை சுற்றி சவுத் சைனாசியை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் ஹை பாப்புலேட்டட் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரிஸ் தான் ஓகேங்களா. இது வந்து ஒரு 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 டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இவங்க வந்து எப்படி லைக் இந்த இடத்துல ஏதாவது ஒரு 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 இன்ஸ்டெபிலிட்டி வந்து வருது, பொலிட்டிக்கலாக வந்து ஒரு டர்மாயில் வந்து வருது அப்படின்னா அது இந்த ட்ரேடை வந்து பாதிக்குது. இது இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் ஜப்பானோட ட்ரேடு வித் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அந்த மாதிரி பாதி, ஏன்னா கப்பல் அந்த வழியாக தான் போகணும் சரிங்களா. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த இடத்துல நிறைய ரிசோர்ஸ் ஆயில் ரிசோர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சைனா கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா இப்போ சைனான்ற ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் சரிங்களா.
அப்ப அவன் வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் பாதிக்கப்படுவானுங்க சரிங்களா. சிம்பிளா சொல்ல போனா அப்போ அவங்க பாதிக்கப்படும் போது நம்ம இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா நம்மளோட ட்ரேட் வந்து அவங்க கூட கம்மியாகும் சரிங்களா. இது அனலிட்டிக்கல் வே. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு. மேரிடைம் அப்படின்னா வந்து என்னன்னா அதுல மேரிடைம் அப்படின்னா இப்ப கடல் சார்ந்துன்னு அர்த்தம். அப்ப கடல் சார் வளம்னு சொல்லுவாங்க இல்லையா, மெரைன் ரிசோர்சஸ் எல்லாம் அந்த ஆயில் ரிசோர்சஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆயில் ரிசோர்ஸ் வந்து கேப்சர் பண்றதுல அவங்களுக்குள்ள ஒரு போட்டி அப்படின்றது நிலவுது. ஓகே, ஸோ இது வந்து ஒருவேளை அந்த ஒரு டிஸ்பியூட்டை ஒரு மேரிடைம் டிஸ்பியூட்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் வோலடைல் நேச்சர் தான். ஓகேவா, அந்த ஸோ எக்கனாமிக்கு நம்ம இதை சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே, ஒருவேளை வந்து நேவல் ஃபோர்ஸை வச்சு மைட்டி நேவல் ஃபோர்ஸை வந்து வச்சு அவன் ஸ்டேஷன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் அந்த சவுத் சைனா சீயை வந்துட்டு அவன் ஸ்டேஷன் பண்ணுறான், சைனீஸ் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு நம்ம பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாகிறது சரிங்களா. இந்த மாதிரி அப்போ கமாடிட்டிஸ் ரேட்லாம் அதிகமாக இருந்து ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கும் ஒரு அன்ஸ்டேபிள்னஸ் வரும் அப்படின்றது தான் இந்த எக்கனாமிக் அண்ட் மேரிடைம் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இதில் வித் ரெஸ்பெக்ட் கேட்டுருக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. அப்போ நம்ம இது வந்து ஓரளவு ஐடியா கொடுத்துட்டேன் இந்த கேள்விக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அப்படின்னா இப்போ நம்ம இவங்க கூட ட்ரேட் வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் கமாடிட்டிஸ்லாம் அதாவது இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு சின்ன சின்ன காரு பைக் இந்த மாதிரி இதெல்லாம் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி அட்டையர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து தாய்லாந்து லாவோஸ் இது மாதிரி இதுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சவுத் கொரியாவிலேருந்து சவுத் கொரியா ஜப்பான்லேருந்து டெக்னாலஜிக்கல் பொருளாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பாதிக்கும். ஓகே, அது வந்து ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிலிப்பைன்ஸு இந்தோனேஷியா கூட ஆயில் பாம் ஆயில் இதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து பாதிக்கும் சரிங்களா. ஒருவேளை அதெல்லாம் பாம் ஆயில்லாம் பாதிக்குது அப்படின்னா நம்ம ஊர்ல இறக்குமதி கம்மியாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வரும் சரிங்களா, விலைவாசி அதிகமாகறதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம எழுதுறோம். ஓகேவா, ரைட், சூப்பர். அடுத்தது, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம்ஸ் ஹாவ் பீன் இனிஷியேட்டட் ஃபார் ஜாப் டிஃபிஷியன்ட் ரீஜன்ஸ் இன் இந்தியா. ஸோ ஸ்கில் இந்தியா ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்த வேண்டியது, இது ஹைலி ஃபேக்சுவல் ஏரியா, மேப்பை போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு எழுதுறது தான் அதில். ஓகேவா, ஸோ இதுதான் ஜென்ரலாக இந்த பேப்பர் வந்து முடியுது. 8 க்வெஸ்சன் தான், அதில் ஏபிசிலாம் வச்சு எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடுறாங்க, அதனால் எல்லாமே தான் படிச்சாகணும். நம்ம வந்து என்னென்னா புள்ளி விவரங்கள், அதாவது ஜியாகிரஃபின்றது ரொம்ப ஈஸி நம்மளோட அப்ரோச். முதல்ல கண்டென்ட் தெரியணும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, குழந்தை வந்து எடுத்த உடனே பேச ஆரம்பிக்காது, அதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 3 வருஷம் வரைக்கும் நம்ம பேசாமே இருந்தோம் குழந்தை கூடனா அதுவும் கடைசி வரைக்கும் பேசாது. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு நம்ம இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் குழந்தைக்கு பேசி, சும்மா இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம் சரிங்களா. ஆனால் அதெல்லாம் அது கேட்டுக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த முயற்சி பண்ணி அதை பேச ஆரம்பிக்கும் இல்லையா. அதே மாடலில் தான் வந்து என்னென்னா நம்ம முதல்ல கண்டென்ட்டை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜிஎஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, ஆப்ஷனல் பேப்பராக இருந்தாலும் சரி, கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. கண்டென்ட்டை புரிஞ்சுட்டதுக்கப்புறம் ஓஹோ இதுதான் நாட்டுக்கு பேசிக்காக இதான் இருக்காது. இப்போ இது எப்படின்னா ஒரு இது மாதிரி டேபிள்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கூல் லைஃப்ல நம்ம டேபிள்ஸ் படிப்போம் இல்லையா, தமிழில் வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா நம்ம படிச்சுக்கோமா, ஃபார்முலா மெயினில் வச்சுக்கணும், நல்லா தெளிவாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எப்படி நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆன்சர் வந்து பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அதனால எந்த எந்த பரீட்சை எந்த பாடமாக இருந்தாலும் சரி, ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, புரிதல் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நம்ம படிக்கிறது தான் சரிங்களா. ஜென்ரலாக நம்ம யோஜனா குருஷேத்ரா படிக்கும்போது நீங்கள் ஜியாகிரபி வந்து அவ்வளோ தூரம் ஆன்சர் பண்ணிடலாம். புள்ளி விவரங்கள் ரொம்ப முக்கியம். வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் அதிகமாக எழுதணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்மளோட அனலைசிஸ். ஓகேவா, ரைட், ரொம்ப ஈஸியான பேப்பர் தான், ரொம்ப டஃப்னா நினைக்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஈஸி கஷ்டம். அதாவது ஒரு விஷயம் நம்ம நல்லா இதை புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு எப்போ வந்து ஒரு விஷயம் ஈஸின்னு நினைக்கிறோம், அது நமக்கு புரிஞ்சதுன்னா ஈஸி, அது புரியலன்னா அது கஷ்டம், அப்படிதானே. அப்போ புரிதலை நோக்கி தானே போகணும், மெட்டீரியல் நோக்கி போகக்கூடாதுல்ல. அந்த மெட்டீரியல்ல எது வந்து ஈஸியான நமக்கு புரியுதுன்றதை நோக்கி போகணும். அதனால எந்த புத்தகத்துல நீங்க படிச்சிருந்தாலும் சரி, அது சரிங்களா, மஸ்ஜித் ஹுசைன் அல்லது குள்ளரு இந்தியன் ஜாகிரபி எப்படி படிச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அனலிட்டிக்கல் பார்ட், மைண்ட்ல வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேவா, ரைட்.